بسم الله الرحمن الرحيم الحمد لله الواحد الاحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وحبيب قلوبنا وحبيب نفوسنا العبد المؤيد والرسول المسدد والمحمود الاحمد والمصطفى الامجد بالقاسم مولانا محمد اللهم صل على محمد وعلى اهل بيته طيبين الطاهرين واصحابه المنتجبين قال الله سبحانه وتعالى بسم الله الرحمن الرحيم ونضع الموازين القسط ليوم القيامه فلا تظلم نفس شيئا وان كان مثقال حبه من خردل أَتَيْنَا بِهَا وَكَفَى بِنَا حَاسِبِينَ وقال النبي صلى الله عليه وآله وسلم أُعُطُّ الْأَجِيرَ أُجْرَهُ أُعُطُّ الْأَجِيرَ أَجْرَهُ قَبْلَ أَنْ يَجُفَّ إِرْقَهُ صدق مولانا رسول الله صلى الله عليه وآله وسلم إِلَّا مَنْ لَا غِرَيْوَنَكُ سُبْحَانَهُ وَتَعَالَى وَإِبْخَلْنْدِ عندما தலைவர் ரசூல் அக்ரம் சல்லல்லாஹூ அலை அலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது குடும்பத்தினர்களாகிய அகல் பைத்தினர்கள் உத்தம சஹாபாக்கள் ஏனையவர்கள் மீதிலும் சலவாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னர் இன்றைய உரையிலே இறைவனுக்கு சுபகானவு தாலா பல வகையான பேர்களை கொண்டு அஸ்மா உல் ஹுஸ்னா என்ற பல திருநாமங்கள் இறைவனுக்கு இஸ்லாத்திலே அல்குர்வானிலும் ஏனைய இடங்களிலும் நாங்கள் சொல்லி அழைக்கின்றோம் அஸ்மா உல் ஹுஸ்னா என்ற திருநாமம் இறைவனக் சுபஹானவு தாலா அந்த திருநாமங்களிலே பல வகையான திருநாமங்கள் அல்லாஹ் இன்னாஹா ஆலிமுன் காதிருன் ஹக்கீமுன் ரஹ்மானுன் ரஹீமுன் ஜப்பாருன் இப்படியான இந்த பேர்களிலே ஆதில் என்ற ஒரு பேரும் இறைவனுடைய திருநாமங்களிலே ஒன்றாக இருந்து வந்திருக்கின்றது இந்த இத்தனை அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களில் ஏன் இந்த ஆதில் என்ற சொல்லை இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக ஒரு முக்கியமான ஒரு விடயமாக கொண்டு வருகின்றது என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது இந்த எதாலத் அதில் என்ற சொல்லு கிட்டத்தட்ட அல்குர்வானிலே இந்த கருத்தை உள்ளடக்கியதாக சுமார் முப்பது இடங்களிலே பிரயோகப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்னல்லா யு முருகும் பில் அதில் இன்னதா யு யுஹெபுல் முகசித்தீன் இப்படியாக பல இடங்களிலே இந்த இதாளத்தை பற்றி வந்திருப்பதை நாங்கள் பார்க்குகின்றோம் இதனுடைய இந்த உலகத்திலே நீதி நியாயம் உண்மை நேர்மை இவைகளை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவாலி வாலி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இறைவனுடைய அந்த பரிசுத்த வேதத்தை இறைவன் பக்கமிருந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த இதால தென்னுகின்ற நீதி என்ற விடயம் இதனை அடிப்படையாக வைத்துத்தான் தௌஹீத் நுபுவத் மாது போன்ற ஏகத்துவம் நபித்துவம் மருமை நாள் போன்ற ஏனைய விடயங்கள் அதே போன்று ரசூலுல்லாவுக்கு தொடர்ந்து அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கிலாபத் அல்லது இமாமத் போன்ற விடயங்களும் இந்த இதாலத் என்ற விடயத்தின் அடிப்படையிலே தான் நோக்கப்பட்டு வந்திருப்பதை நாங்கள் பார்க்குகின்றோம் ஏன் இறைவன் நபிமார்களை அனுப்ப வேண்டும் என்பதை பார்க்குகின்ற பொழுதும் உலகத்தை படைத்து வெறுமனே எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லாமல் எந்த விதமான அவர்களுக்குரிய வாழ்க்கை வழிகாட்டியும் இல்லாமல் வேதம் இல்லாமல் அனுப்பினால் அது உண்மையிலேயே நீதியாக நியாயமாக இருக்க முடியாது என்பது ஒரு பொதுவான அறிவாக விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் என்றால் என்றால் என்ன என்ற விடயத்தை நாங்கள் கொஞ்சம் பார்க்குகின்ற பொழுதும் ஒவ்வொரு விடயத்தையும் அதற்குரிய இடத்திலே நாங்கள் வைப்பது இவ்வாறு வைப்பதன் மூலமாக உரிய விடயங்களுக்கு உரிய விடயங்களுக்கு அந்தந்த நீதியும் நியாயமும் கிடைப்பதை நாங்கள் பார்க்கலாம் அது இந்த பிரபஞ்ச ரீதியான விடயமாக இருக்கலாம் அல்லது இஸ்லாத்தினுடைய ஷரியா ரீதியான விடயமாக இருக்கலாம் இயற்கை ரீதியான விடயங்கள் எங்களுக்குள்ள அகக்காம் ரீதியான விடயங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இந்த நீதி என்ற இதாலத் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இறைவனுக்கு தாலா சூரத்து நிசாவின் நாற்பதாவது வசனத்திலே இன்னலா லா மிஸ்கால கால அணு அளவு கூட அல்லாஹு தாலா அநியாயம் செய்வதில்லை உலும் என்பது இறைவனுடைய சிவத்திலே அவனுடைய தாத்திலே அவனுடைய அவனிடத்திலே கிடையாது என்ற ஒரு தெளிவான அல்குருவானுடைய வசனத்தை நாங்கள் பார்க்குகிறோம் இந்த பிரபஞ்சத்திலே எவ்வாறு இறைவனுடைய இதாலத் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்குகின்ற பொழுதும் அவற்றையும் நாங்கள் அல்குருவானுடைய கண்ணோட்டத்திலே சூரத்து தாகாவின் ஐம்பதாவது வசனம் என்ற அல்குரானுடைய இந்த சிறியொரு வசனத்துக்குள் நிறைய விடயங்கள் பொதிந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ரப்புனா அல்லதி அல்ல ஷேன் ஹல்கஹு எங்களுடைய ரப்பு எல்லா விடயத்தையும் தந்து அந்த ஹல்குகளுக்குரிய அந்த படைப்புகளுக்குரிய அனைத்து அம்சங்களையும் அமைத்து அதை சும்மா விடவில்லை அதற்கு பிறகு வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கின்றான் என்று பார்க்கலாம் ஒரு சிறியொரு மிருகம் ஒரு பூச்சை எடுத்தால் அந்த உயிருள்ள பிராணி எவ்வாறு தனக்குரிய அம்சங்களை கொண்டிருக்க வேண்டுமோ அவ்வாறு கொண்டிருக்கிறது அதேபோன்று ஒரு மிருகத்தை உதாரணமாக யானை போன்ற பெரிய ஒரு உருவம் உள்ள ஒரு பொருளை நாங்கள் பார்த்தால் ஒரு மிருகத்தை பார்த்தால் அவை அவை அதற்குரிய அமைப்பிலே தன்மையிலே அது இருப்பதை நாங்கள் பார்க்குகிறோம் இதே போன்றுதான் ஒரு சிறிய ஒரு பயிரும் பெரிய ஒரு மரமும் அதற்குரிய அமைப்பிலே அவை அவை அவைகள் கொண்டிருப்பதை நாங்கள் இயற்கையிலே இயல் இயற்கையை பற்றி மிருகங்களை பற்றி மரங்களை தாவரங்களை பற்றி ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கின்ற அறிஞர்களுடைய ஆய்வில் இருந்து விளங்கக்கூடியதாகவும் நாங்கள் இருக்கிறது உதாரணமாக சிறிய ஒரு இந்த பறவை சிறிய அல்லது சிறிய ஒரு இந்த எறும்பு இந்த பூச்சி ஒரு பெரிய யானையினுடைய பெரிய யானையினுடைய உணவை கொண்டிருக்குமாயிருந்தால் அல்லது அதற்குரிய பெரிய ஒரு இதயத்தை கொண்டிருக்குமாக இருந்தால் அது நீதித்துவ நீதித்துவத்துக்கு மாற்றமானது சிறிய ஒரு பயிர் பிரமாண்டமான ஒரு ஆலமரத்தினுடைய வேரை அது கொண்டிருப்பதில்லை அதேபோன்று பெரிய ஒரு மரம் சிறிய ஒரு மரத்தினுடைய வேரை கொண்டிருப்பதில்லை அதேபோன்று சிறிய ஒரு மிருகம் பெரிய ஒரு மிரு மிருகத்தினுடைய இதயத்தை கொண்டிருப்பதில்லை இதற்கு தேவையான விடயம் அதற்கு அதன் இடத்திலே உரிய முறையிலே அவைகளுக்கு தேவையான விடயங்கள் அதற்குரிய முறையில் அதற்குரிய இடத்திலே இருப்பதை நாங்கள் பா காணக்கூடியதாக இருக்கிறது இது பொதுவாக இந்த தக்வீனி என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச ரீதியான ஒழுங்கு முறையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதே போன்று இறைவனுக்கு சுபஹானு தாலா லக்கத் தாலா குல் மஹூக்கின் இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மஹலூக்குடைய அந்த விடயங்களை படைத்து அவைகளுக்கு பொருத்தமான அவைகளுக்கு அவசியமான அவைகளுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் அவைகளிலே சரியான முறையில் அமைத்து வைத்திருக்கின்றான் இதை நாங்கள் இந்த இறைவனுக்கு சுபகான ஊத்த ஆலா அல்ல அதுலுத்த ஸ்ரீவை சரியா ரீதியான விடயங்களிலே எங்களுக்குரிய கடமைகளிலே இறைவன் எவ்வாறு அந்த நீதித்துவத்தை நியாயத்தை வைத்திருக்கின்றான் என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய சக்திக்கு ஏற்ற விதத்திலும் முறையிலும் சிறுவர்களை அவர்கள் பருவ வயதை அடைகின்ற வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான கடமைகளும் பொறுப்புகளும் சுமத்தப்படவில்லை அதே போன்றுதான் நோயாளிகளுக்கு இஸ்லாத்தினுடைய நோன்போ அல்லது பெண்கள் மாத விடா விடாயாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தொழுகையோ இப்படியான விடயங்களை இறைவன் விதி விலை காக்கியிருக்கின்றான் லாய் கல்வாஹு நஃப்சன் இல்லா ஒவ்வொரு பொறுப்புதாரிகள் இந்த தக்லீஃப் என்ற இறைவனுடைய கடமையை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுடைய சக்திக்கு ஏற்றதற்கு மேலாக இறைவன் எந்தவிதமான கடமையையும் கட்டளையையும் பிறப்பிக்கவில்லை என்ற அல்குருவானுடைய இந்த வசனத்திலே இருந்து நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது இறைவனுக்கு சுபஹானூ தாலா தாவூத் அலை இஸ்லாத்தை பார்த்து சொல்லுகிறான் யா தாவூத் இன்னா ஜ அல்நா ஹலீஃபத்துன் ஃபில்லார் إنا جعل يا داود إنا جعلناك خليفة في الأرض فاحكم بين الناس بالحق ولا تتبع الهوى فيضلك عن سبيل الله إن الذين يضلون عن سبيل الله لهم عذاب شديد بما نسوا يوم الحساب عند داود عليه الصلاة والسلام سبحانه وتعالى عند أولئك خليفة وأنقليه என்ன செய்கிறான் அவனுடைய பிரதிநிதியாக ஆக்கி நீதியை மக்களுக்கு மத்தியிலே ஹக்கை மனிதர்களுக்கு மத்தியிலே நிலைநாட்ட வேண்டும் உங்களுடைய இச்சைகள் மனோ ஆசைகளை அடிப்படையிலே நீங்கள் வாழ்ந்து விடக்கூடாது இவன் இந்த பாதையிலே இருந்து விலகி நடக்குகின்றானோ வழிகட்டில் வலிகட்டிலே இருக்கிறானோ அவன் அந்த மறந்து வாழுகிறானோ இறைவனை இறைவனுடைய அருளை இறைவனுடைய மார்க்கத்தை சட்டத்திட்டங்களை மறந்து வாழுகிறானோ அவன் இந்த ஹிசாப் என்னும் கூலிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நாளிலே நிச்சயமாக அவனுக்கு பாரிய பகிரங்கமான அதாபிருப்பதாக இறைவண்ணுசு மகாணவு தாளா சுட்டி காட்டுகிறான் இந்த இப்பொழுது நாங்கள் பார்த்து வருகிறோம் இறைவன குசு மகாணவு இந்த நீதி நியாயத்தை பற்றி பல இடங்களிலே சொல்லுகிறான் அந்த இதாலத்தினுடைய நீதித்துவத்தினுடைய விடயங்கள் அது ஒரு விசாலமான பலர்களும் ஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலே இருந்து இன்று வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு வாத பிரதிவாதங்களை உண்டாக்கி சிலர்கள் இறைவன் எந்த விதமான அநியாயமும் செய்ய மாட்டான் அவன் நீதமானவன் என்ற ஒரு கோட்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலர்கள் சில நேரங்களிலே இறைவன் உதாரணமாக நல்ல ஒரு மனிதனை நரகத்துக்கு விட்டு கெட்ட ஒரு மனிதனையும் நரகத்துக்கு போட்டாலும் அதுவும் நீதியானது என்று சொல்லக்கூடிய சில கொள்கை சில ஆய்வுகளை கூட நாங்கள் வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கிறது இந்த அதே நேரத்திலே இன்னும் ஒரு கூட்டத்தினர்கள் இந்த இதாலத்தை அதிலே தான் ஏனைய சட்டத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மார்க்கத்திலே அதையும் ஒரு உசூலாக அடிப்படையாக சவுஹீதை போன்று நுபுவத்தை போன்று அதையும் மாதை போன்று அதையும் அமைத்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஏனென்று சொன்னால் இறைவளக்கு சுகானு தாலா எத்தனையோ அவனுடைய அழகிய திருநாம திருநாமங்கள் இருக்க இந்த என்ற அதில் என்ற விடயம் மிக முக்கியமாக அறிஞர்களினால் ஆய்வு செய்யப்பட்டும் அது ஒரு அடிப்படையான விடயமாகவும் கொல்லப்பட்டு வந்திருப்பதை பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த இதாலத்தின் அடிப்படையிலே தான் ஏனைய வர்ணனைகள் சிபாத்துகள் எல்லாம் அதற்கு மேலே ஒழுங்கமைக்கப்படுகிறது அது முத்த ரத் அலேஹா மசலான் அல் ஹகுமுர் இறைவன் ஏன் உணவளிக்க வேண்டும் ஏன் இந்த இடத்திலே இவ்வாறான சட்ட சட்ட திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதையெல்லாம் பார்க்குகின்ற பொழுது அங்கு ஒரு நீதி நியாயம் இருக்கு இன்ன தண்டனைக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு இன்ன தண்டனை இன்ன கடமையை இவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் இவ்வாறு ஆன சந்தர்ப்பங்களிலே இந்த அடிப்படையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்குகின்ற பொழுது இந்த இதாளத்தின் அடிப்படையில் இது ஒரு அடிப்படை அம்சமாக கொல்லப்பட்டு பேசப்பட்டு வந்திருப்பதை பார்க்குகிறோம் இதே இதேபோன்றுதான் மறுமை நாள் ஒன்று ஏன் அவசியம் நபீக நபிமார்கள் ஏன் வர வேண்டும் இந்த அந்த நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய ரிசாலத்து அவங்களுடைய தூதுத்துவம் இது ஏன் அவசியம் என்பதையெல்லாம் இந்த இதாலத் என்று சொல்லுகின்ற நீதியின் அடிப்படையிலே தான் அவைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயம் ஏன் கூடுதலாக பேசப்படுகிறது என்றால் ஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே அஷாயிராக்கள் முத்தசிலாக்கள் இமாமியாக்கள் என்று மூன்று இந்த அகிதா ரீதியாக கொள்கை ரீதியாக மூன்று பெரும் பிரிவுகள் ஸ்லாத்திலே உருவாகி உருவாகி இந்த மூணு கோட்பாடுகளை இந்த மூணு அக்கீதாக்களையும் கொன்ற இந்த அக்கி அகிதா ரீதியாக மார்க்கத்தினுடைய அடிப்படை அம்சங்களை

சிந்தனை உணராது இந்த விடயம் கெட்ட விடயம் என்பதை மனிதனுடைய அறிவு அது சொல்வதற்கு போதாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள் உதாரணமாக நாங்கள் பின்னால் விரிவாக பார்க்கலாம் இருந்தாலும் உதாரணமாக உண்மை என்பது எல்லோரிடத்திலும் அது ஒரு பொசிட்டிவான ஒரு நல்ல ஒரு விடயமாகத்தான் இருந்து வந்திருக்கிறது உலகத்திலே ஒரு மனிதன் எந்த இடத்திலே வாழ்ந்தாலும் அவன் ஒரு மார்க்கத்தை கூட எந்த மார்க்கத்தை அவன் பின்பற்றினாலும் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல அவன் எந்த மார்க்கத்தை எந்த மதத்தை எந்த தீனை அவன் கொண்டிருந்தாலும் எந்த கொள்கையை அவன் கொண்டிருந்தாலும் ஒரு மனிதன் உதாரணமாக ஒரு அனாதை பசியோடு வாடுகின்ற ஒரு அனாதை அந்த அனாதைக்கு உணவளிப்பதை ஒரு மனிதனுடைய அறிவு சொல்லும் இது நல்ல விடயம் உண்மை பேசுவதை இது சரியான விடயம் என்று எங்களுடைய அறிவு சொல்லும் ஆனால் சிலர்கள் சொல்லுகின்றார்கள் அதற்கு அது எங்களுடைய அறிவு அதை உணர்ந்து கொள்ளாது அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் மார்க்கம் தான் சொல்ல வேண்டும் இது சிறந்ததா சிறந்தது இல்லையா என்று இப்படியான ஒரு விவாதம் வருகின்ற பொழுதும் அஷா இராக்கில் அவ்வாறு எங்களுடைய அறிவினால் எந்த விடயத்தை நாங்கள் உணர முடியாது அஷாயிரா அதாவது மூத்த ஜிலாக்கள் சொல்கிறார்கள் இல்லை எங்களுடைய அறிவினால் உணர முடியும் அதே போன்று இமாமியாக்களும் சொல்கிறார்கள் இந்த ஹுஸ்னுல் ஹசன் குபுகுல் கபீ நல்ல விடயத்தை என்றும் கெட்ட விடயத்தை கெட்ட விடயம் என்றும் எங்களுடைய தூய்மையான அறிவும் அது உணரும் சொல்லும் என்று அந்த மூத்த ஜிலாக்கள் அதே போன்று அகல்பைத்தை பின்பற்றக்கூடிய இந்த ஷியாக்கள் இவர்கள் எல்லாம் இந்த கொள்கையோடு இந்த கோட்பாடோடு இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா எப்பொழுதும் நீதியானவன் நியாயமானவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான் அநியாயம் செய்ய மாட்டான் என்று குர்வானுடைய வசனத்தை முன்வைத்து இவர்கள் இந்த நீதி இதாலத் என்ற விடயத்தை முன்வைத்த பொழுதும் அல்லாஹ் அதில் என்று இவர்களை கூட இஸ்லாமிய வரலாற்றிலே அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இந்த இதத்துக்கு மாற்றமான அதாவது நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன் இதாலத் என்றால் உல் உமூர்பி மவுத ஒவ்வொரு விடயத்தையும் அந்த அதற்குரிய இடத்திலே நாங்கள் வைப்பது வைப்பதுகின்ற பொழுது இதற்கு மாற்றமாக அதற்கு உரிய இடம் இல்லாத அதனுடைய அந்தஸ்து அதற்கு பொருத்தம் இல்லாத இடத்திலே அந்த விடயத்தை வைப்பது அநியாயமாக நாங்கள் பார்க்கலாம் இந்த பேரிலே இதை குறிப்பாக இந்த விடயம் இந்த அநியாயத்தை விடயத்தை தடுத்து நிறுத்திவிட்டு பல வகையான அநியாயங்களும் சமூகத்திலே செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் நடந்திருப்பதை வரலாற்றை பிறட்டிப் பார்க்குகின்ற பொழுது விளங்குகின்றது ரசூலுல்லா ரசூலுல்லாவுக்கு பிறகு ஹுலஃபாக்கள் வருகிறார்கள் அதுக்கு பிறகு உமையாக்கள் வருகிறார்கள் அப்பாசிங்கள் உதுமானியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உதுமானியர்களுடைய ஆட்சி டேக்கி நாட்டிலே துருக்கியிலே முடிவடைகிறது இந்த காலகட்டங்களிலே இந்த பல அதாவது அரசர்கள் தங் தாங்கள் செய்த அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் நியாயப்படுத்துவதற்காக அது இறைவன் இறைவன் தான் எல்லா விடயங்களையும் செய்கிறான் எங்களுடைய அறிவு அவைகளை விளங்காது எங்களுடைய புத்தி அதற்குரிய தன்மையோடு இல்லை இல்லை என்ற அவ விவாதத்தை அவர்கள் முன்வைத்து இந்த சமூகத்திலே பல வகையான அநியாயங்களும் அட்டுழியங்களும் நிகழ்ந்திருப்பதை வரலாற்றை பிரட்டி பார்க்குகின்ற பொழுதும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த இதாலத்தை இந்த நீதித்துவத்தை முன்வைத்தது நோக்கம் என்ன என்று சொன்னால் இஷாரத்துன் இலா யா இல் அதிலி ஃபில் முஜித்தமியா தில் பஷரிய தி முகாஃபா தி குள்ளில் அன்வ குல்லு அன்வாயுல் சமூகத்திலே ஒரு நீதியா ச நீதியான சமுதாயம் அந்த சமூகம் பெண்களுக்குரிய உரிமைகள் ஆண்களுக்குரிய உரிமைகள் அரசர்கள் எவ்வாறு அந்த உரிமைகளை பெற்று வாழ வேண்டும் என்ற அந்த நிலைமை பெண்களு பெண் இழந்து இருந்த பெண்களுடைய உரிமைகளை மீட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இவைகளை எல்லாம் பெற்று அங்கு அன்று செய்யப்பட்ட அநியாயங்கள் அவர்கள் மக்களுக்கு இடையிலே அந்த ஜக்காத்து நிதியை அவர்கள் பைத்துல் மாலை அவர் செலவழிக்கின்ற முறை அதிலே இடம்பெற்ற சில அநியாயங்கள் இவைகளை எல்லாம் மூடி மறைப்பதற்காக இந்த இதாலத்து வந்துட்டு இதாலத் என்ற விடயம் அதுக்கு வேறு கருத்தை கொடுத்து சமூகத்திலே வேறு வகையான கருத்துகளையும் அவை அவைகளை எல்லாம் இறைவனோடு கொண்டு சாட்டக்கூடிய சாட்டக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் நாங்கள் இதாலத் காண இருப்பி பேசிக் கொண்டிருக்கின்றோம் இறைவனுக்கு சுப ஆனவு தாள நீதியானவன் அநியாயம் செய்ய மாட்டான் என்ற விடயத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் மூன்று மறுமுறை நாங்கள் சொல்லுகின்றோம் என்ன என்றால் நீதி என்றால் என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு விடயத்தையும் அந்த அதற்குரிய இடத்திலே வைப்பது எனக்கு என்ன தகைமை இருக்கிறது அந்த தகுதிக்கு நான் இருப்பது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அந்த தகுதியிலே நாங்கள் இருப்பது ஒருவருடைய தகுதியை நாங்கள் குறைப்பதும் அல்ல தகுதிக்கு மேலே நாங்கள் அவரை உயர்த்துவதும் இல்லை இதே போன்றுதான் மனிதர்கள் மாத்திரம் அல்ல மனிதர்கள் அல்லாத மிருகங்களும் அதற்குரிய இடத்திலே அதற்குரிய வேலைகளை அவை செய்யவும் அதற்குரிய அமைப்பிலே அது இருக்கும் அதே போன்றுதான் தாவரங்கள் அதற்குரிய தாவரங்கள் இருக்கும் நீதி என்றால் நாங்கள் பார்ப்போம் உதாரணமாக தண்ணீரை அள்ளி பூமரத்துக்கு ஊற்றினால் அது நீதி தண்ணீரை எடுத்து முள்ளு மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு மரத்திலே ஊற்றினால் அது அநீதி நீரை எடுத்து பிரயோசன மனிதர்கள் குடிப்பதற்கு நாங்கள் அதனை வைத்தால் அது நீதி நீரை எடுத்து வெறும் பாலைவனத்திலே பிரயோஜனம் இல்லாத இடத்திலே நாங்கள் அதனை ஊற்றுவோமாக சும்மா தரையிலே நாங்கள் ஊற்றுவோம் என்றால் அது அநீதி இந்த நீதி என்ற இந்த விடயத்தை இன்னும் நாங்கள் விசாலமாக ஆய்வு செய்து பார்க்குகின்ற பொழுது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சமே நீதியிலே தான் என்ன செய்திருக்கின்றது காமதிஷ்டமா காமதிஷ்டமாவாது வல்லார் ரசூல்லாய் சல்லல்லாஹு அலை வாலி வசல்லம் அவர்கள் பில் பில் அதிலி காமதி சமாவாத்தி உள்ளார் இந்த வானமும் பூமியும் நீதி நியாயத்தின் அடிப்படையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது சூரியன் இப்படித்தான் சுத்த வேண்டும் கிழக்கிலே தான் உதிக்க வேண்டும் மேற்கிலே தான் மறைய வேண்டும் இந்த பூமியிலே ஒரு ஈர்ப்பு சக்தி ஒன்றிருக்க வேண்டும் அந்த ஈர்ப்பு சக்தி இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு கோள்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அவை எவ்வாறு சுத்த வேண்டும் என்ற அந்த அளவுகோலை அந்த முறையை இறைவனுக்கு சுபகானவத்தால் அமைத்து வைத்திருக்கின்றான் இது இறைவனுடைய பிரபஞ்சத்தினுடைய நீதியாகும் لو اختل تعادل القوانين الجاذبة والدافية في الكرة الأرضية واصدادت إحداها على الأخرى احترقت அதாவது இந்த பூமியில் நாங்கள் பார்த்தால் போலை எடுத்து எறிஞ்சால் அது கீழே வரும் இந்த கட்டிடம் இருக்கிறது பூமியிலே நாங்கள் இருக்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விடயங்கள்லாம் இந்த பூமியிலே இருக்கிறது என்றால் இந்த ஒரு பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி ஒன்று இருக்கிறது காந்த சக்தி மாதிரி ஒரு சக்தி இருக்கிறது இந்த ஈர்ப்பு சக்தி ஒரு எல்லைக்குள்ளே தான் இருக்கிறது இந்த சந்திர மண்டலத்திலே போனவர்களை நீங்கள் பார்த்தால் தெரியும் அங்கே ஈர்ப்பு சக்தி கிடையாது மனிதர்கள் மிதந்த மாதிரியே இருப்பார்கள் அங்கே ஒரு காற்றில் அதாவது ஒரு காற்றிலே அல்லது ஒரு முறையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்பிலே மனிதர்கள் சும்மா அடிப்பார்கள் ஒரு அந்தரங்கத்திலே ஒரு அப்படி ஆடுற மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் காலை இருக்கிற மாதிரியும் என்ன கையை ஆட்டுற மாதிரியும் ரோபோ போன்ற அப்படியான ஒரு பொம்மையை தான் இருப்பார்கள் ஏன்னா அங்கே ஈர்ப்பு சக்தி இல்லை இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கு அந்த இதாலத்து அந்த முறை அந்த வசுன் அந்த தவாசன் அந்த தாதுல் எடுக்கப்படுமாக இருந்தால் பூமியும் என்ன வானம் எல்லாம் அப்படியே குழம்பி என்ன செஞ்சுவிடும் விடும் அவ்வாறு எரிந்து விடும் அவ்வாறு அழிந்து விடும் என்ற ஒரு விடயத்தை அறிஞர்கள் இந்த இதாளத்தை பற்றி நாங்கள் ஏன் பேசுகிறோம் அடிப்படைகளிலே ஒன்று தௌஹீத் என்றும் நுபத் என்றும் என்றும் இதாலத் என்றும் இமாமத் என்றும் நாங்கள் அடிப்படையில பேசுகின்றோமே இதிலே இதால விடயம் அலி அவர்கள் கூட சுட்டிக்காட்டுகிறார்கள் தான் மார்க்கமே சன்மார்க்கமே அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த அதில் அதற்கொரு விரிவாக நாங்கள் பார்க்குகின்ற பொழுதும் முராத் மனிதர்களுடைய உரிமைகளை கவனிப்பது பாதுகாப்பது ஏனென்றால் இன்று இந்த உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுதுதான் சுரண்டலும் குளறுபடிகளும் சண்டைகளும் ஏற்பட்டு ஒருவருடைய உரிமைகளிலே மற்றவர்கள் அடர்ந்தேறி அல்லது ஒரு நாட்டினுடைய இறைமைகளுக்கு மாற்றமாக இன்னும் ஒரு நாடு அந்த நாட்டிலே தாக்குதலை நடாத்தி அங்குள்ளவர்களுடைய சொத்து பத்து அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய செல்வங்கள் சொத்துகள் எல்லாம் பொருளாதாரத்தை எல்லாம் சுரண் சுரண்டக்கூடிய வரலாற்றை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இறைவனக்கு சுபகான உ தாலா ஆதில் நீதியானவன் ஆதில் என்று சொன்னால் இந்த அல்லாஹூ தாலா மிக மிக நீதி செலுத்தக்கூடியவன் அவனோட நீதி நியாயமானது லா எஷ்லுபு அஹதன் ஹக்கஹு ஒருவருடைய உரிமையை அவன் என்ன செய்வதில்லை அவன் பறிக்க மாட்டான் ஒலா யோஹூ ஹு மிம்பாள்தின் லியோத்திய உலி ஒருவருடைய உரிமையை எடுத்து இன்னொருவருக்கு கொடுப்பதில்லை ஓஹு ஆத்தில் என்பி குள்ளி மானில் குள்ளியா ஒரு பரி பரிபூரணத்துவம் மிக்க தன்மையோடு உள்ளவன் இறைவன் இன்னஹு ஹூ லா யூ ஆகிபு மையாம் அலு சாலிஹாத் ஓலா யூ சீபுல் நல்ல பணிகளை செய்தவர்களுக்கு அல்லாவுத்தாளா அதாவது செய்ய மாட்டான் கெட்ட காரியங்களை செய்தவர்கள் அல்லாஹூ தாலா என்ன செய்ய மாட்டான் நன்மை கொடுக்க மாட்டான் இது அவனுடைய நீதி இந்த விடயங்களை நாங்கள் இன்னும் ஆழமாக நாங்கள் பார்க்குகின்ற பொழுது பல இடங்களிலே அல்குர்வானுடைய கண்ணோட்டத்திலும் அறிவு ரீதியான கண்ணோட்டத்திலும் நாங்கள் இவைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னாது சுபஹானா அன்னும் அளவு கூட அநியாயம் செய்வதில்லை இன்னுஆ மனிதர்களுக்கு எந்த விதமான அநியாயம் செய்வதில்லை குல் மதா குல்மதாத்து நிசாவின் எழுபத்தி ஏழாவது வசனத்திலே இந்த உலக இன்பம் மிக அற்பமானது அல்லாவை அஞ்சிய அஞ்சு நடப்போருக்கு மறுமை சிறந்ததாகும் நீங்கள் சிறிதளவு கூட அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று இறைவனுக்கு சுகானு தாள கூறுகின்றான் சிலர்கள் சொல்லலாம் நாங்கள் என்ன செய்தாலும் அவன் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் என்ன செய்வான் சொர்க்கத்தை பை அல்லது எவ்வளோ நன்மை செஞ்சாலும் நீங்கள் நரகத்தான் போவா என்று சில நேரங்களிலே மனிதர்கள் யோசிப்பாமல் சிந்திக்காமல் பேசுவதை கூட நாங்கள் பார்க்குகிறோம் நன்மை செய்தால் அதுக்குரிய கூலி உண்டு தீமை செய்தால் அதற்குரிய தண்டனையை எதிர்பார்க்க வேண்டும் உண்ணஜன் இறைவனக்கு சுவுத்தால் அ மனிதர்களுக்கு எவ்வாறு என்றால் நன்மை தீமையாகிய இரு வழிகளை மேலும் இரு வழிகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம் இவ் இவ்வாறு நீ நடந்து கொண்டால் உனக்கு நன்மை இருக்கிறது இந்த வழியிலே நீ சென்றால் உனக்கு தீமை இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பாவங்களை செய்கின்ற பொழுதும் அல்லது ஒரு மனிதர் குடிக்கிறார் பெற்றோர்களோடு மோசமாக நடக்கிறார் அல்லது அவர் சிறு குளர் பிள்ளைகளாக இருந்தால் பாடசாலை மாணவர்களாக இருந்தால் படிப்பதில்லை படிக்காமல் இருந்தால் உன்னுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையும் என்று நாங்கள் அவருக்கு பிரித்து சொல்லலாம் அதே நேரத்திலே என்னுடைய கணவரோ அல்லது என்னுடைய தந்தையோ அல்லது இந்த பருவ வயது அடை அடை அடைந்த எவராக இருந்தாலும் இஸ்லாமிய கடமைகளை செய்யாத பொழுதும் அவருடைய எதிர்காலம் அவருடைய மௌத்துக்கு பிறகுள்ள மரணத்துக்கு பின்னால் உள்ள மாதுடைய வாழ்க்கை ஆஹ்ராவுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்ற அங்கிருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் மனிதனுடைய உள்ளத்திலே இறைவனக்கு சுப அமைத்து வைத்திருக்கின்றான் அந்த இயல்பாகவே மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் ஒளியூட்டி பிரகாசிக்க செய்கிறோம் அவைகளை எடுத்துச் சொல்கிறோம் அதுக்கு வியாக்கியானம் செய்து நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அவைகளைத்தான் பெற்றோர்கள் தாய்மார்கள் அதே போன்றோ பொறுப்புதாரிகள் ஆசிரியர்கள் உலமாக்கல் அறிஞர்கள் பள்ளிவாசலிலே கொத்துபா உதக்கூடியவர்கள் அதே போன்று நல்ல விடயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் அவருடைய பணி அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நான் முன்னே சொன்னதை போன்று இந்த இதாளத்த நீதி என்ற விடயம் ஏன் கூடுதலாக பேசப்பட்டது என்று சொன்னால் குறிப்பாக அப்பாசியர்களுடைய காலம் காலத்திலே ரசூலுல்லா அடுத்தது கொலவாவு ராசிரியங்கள் அதுக்கு போற உமையாக்கள் அதுக்கு போற அப்பாசியங்கள் இவர்களுடைய காலத்தில் இது சூடுபிடித்து மிக காட்டமாக பேசப்பட்டது ஃபுல் ஹுக்காம் இந்த மன்னர்கள் அரசர்கள் இந்த மாத அநியாயங்களை செய்கின்ற பொழுதும் அவர்கள் பிழையான தவறான மோசமான காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுதும் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் இப்பொழுது ரசூல்தாவுடைய ஹலிஃபா என்ற பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் வாழுகிறோம் ரசூல்தாவுடைய பிரதிநிதி என்ற பெயரோடு நாங்கள் இந்த சமூகத்திலே இந்த சமூகத்துக்கு தலைமை தாங்கி போகின்றோம் எனவே இப்படி தலைமைத்துவ பொறுப்பை ஹிலாபத்தினுடைய பொறுப்பை சுமந்த நாங்கள் நாங்கள் செய்கின்ற பணி நாங்கள் செய்கின்ற அசிங்கங்கள் வேலைகள் அது அநியாயமாகும் இன்றை நாங்கள் பார்க்கலாம் ஒரு நாட்டிலே சாதாரணமாக இருந்த மக்கள் மக்களோடு மக்களாக தெரிந்தவர்கள் ஒரு தேர்தல் வந்துட்டேன் சொன்னால் ஒரு சாதாரண ஒரு பிரதேச சபை அல்லது ஒரு மாகாண சபை அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்துட்டார் என்று சொன்னால் அவருக்கு எங்கேருந்து இருந்து செல்வம் வருவதோ தெரியாது அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு ஆட்சி வந்த பொழுதும் அவர்களுடைய செல்வத்தை பார்த்தால் அவருடைய குடும்பத்தை பார்த்தால் மிகவும் டாம்பிகம் வாகனங்கள் மாளிகைகள் சொத்து பத்துகள் இவைகளை எல்லாம் பார்த்தால் நிச்சயமாக நீதி நியாயத்தின் அடிப்படையிலே அங்கே சமத்துவம் நீதி நியாயம் இருந்தால் இப்படியான செல்வம் ஒரு குழுக்களிடத்திலே மாத்திரம் என்ன செய்யாது தேங்கி கிடக்காது எனவே இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இப்படியான அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்து கொண்டு குடிப்பது பெண்களோடு சல்லாபம் புரிவது கேளிக்கையான விடயங்களில் ஈடுபடுவது இரவு நேரங்களிலே பகல் நேரங்களிலே என்ன செய்கிறார் எங்களை ஹலிஃபாக்கள் என்று கூட சொல்லிக்கொள்வது ஒரு சம்பவத்தை பார்க்குகிறோம் ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் முஸ்லிங்களுடைய தலைவர் என்ற பேரோடு இருக்கக்கூடிய இந்த இப்படியான ஆட்சியிலே வந்த ஒருவர் ஒரு நாள் என்ன செய்கிறார் என்றால் சுபகு தொழில் வைக்கிறார் சுபகு தொழுது விட்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் ரெண்டு பேர் ரகத்துக்கு பார்த்தா நாலு ரகத்தை தொழில் விட்டார் தொழில் விட்டு கேட்டாராம் பின்னுக்கு திரும்பி போதுமா இன்னும் தொழில்க்கணுமா சொல்லி அந்த அளவுக்கு மஸ்து அந்த அளவுக்கு அவர் வெறியில் இருந்திருக்கிறார் இதே போன்று குர்வானை பிரட்டுகிறார் ஒருவர் அங்கே சொல்லப்படுகிறது ஒஹாப குள்ளு ஜப்பாரின் அனீத் அநியாயக்கார் அரசர்கள் எல்லோரையும் நாங்கள் ஒன்று சேர்ப்போம் என்று சொன்னபோல் அந்த குர்பானை மேலே தூக்கி வைத்து அத்து ஹத் பி பி ஜப்பாரின் அனீத் ஃபஹா அன்னதாக ஜப்பாருன் அனீத் ஃபைதா அலா கை த ரபு கவியோமி ஆஸ்வரியன் யா ரப்பை ரப்பி மஸ்தக் வலீத் வலீத் என்ற ஒரு அரசன் குர்வான்றையாள எல்லாம் நாங்கள் என்ன செய்ய ஒன்று சேர்ப்போம் மர்ம நாளையிலே என்று சொன்னபொழுது அந்த குருவானை மேலே வைத்து இப்படி நீ என்னை அச்சமூடி எச்சரிக்கை செய்கிறாயா என்னை பயங்காட்டுகிறாயா என்று சொல்லி தன்னிடத்தில் இருந்த அம்பினால் அந்த குருவானை அம்பினால் எழுதி அதை தூள் தூளாக குருவானை சின்ன வரலாற்றை நாங்கள் வரலாற்று ஏடுகளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இமாம் ஹுசைனுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் இமாம் எதிராக இருந்தவர்கள் அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் எசீத் இரவெல்லாம் சல்லாபம் குரங்குகளோடு விளையாடுவது குடிபோதையில் ஈடுபடுவது பெண்களோடு இருப்பது அநியாயமான முறையிலே ரசூல்தாவுடைய குடும்பத்தினர்களை கொள் அநியாயம் செய்வது செய்கின்ற இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டும் ரசூல்தாவுடைய ஹலீஃபா என்ற நாமத்தோடு இருந்தவர்கள் இப்படியான பரம்பரையிலே இப்படியான ஒரு நிலையிலே வந்து

இப்ராஹிம் அலே இஸ்லாம் இருக்கிறார்கள் ஆனால் ஆட்சி செய்வது நம்ரூத் மூசா அலே இஸ்லாம் இருக்கிறார்கள் ஆட்சி செய்வது ஃபிரவுன் இப்படியாக ஆட்சி பொறுப்பிலே இருந்து கொண்டு இருக்க வேண்டியவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இல்லாமல் இருக்கிறார்கள் அங்கே ஆட்சி ஆட்சிக்கு தகுதி இல்லாதவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய நம்ரூத்தை பார்த்தால் ஃபிரௌனை பார்த்தால் அதே போன்று ரசூல்தாவுக்கு எதிராக இருந்தவர்களை பார்த்தால் இந்த நபிமார்களுக்கு எதிராக இருந்தவர்களை எல்லாம் பார்த்தால் இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கைகள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்குகின்றோம் இறைவன குசு மகானோ உதாலா இதற்காக வேண்டித்தான் சூரத்து நாகல் தொண்ணூறாவது வசனத்திலே நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நீதியை நிலைநாட்டுங்கள் நன்மை செய்யுமாறும் நெருங்கிய உறவினர்களுக்கு கராபத்துகளுக்கு நீங்கள் கொடுத்து ஆதரிக்குமாறும் ஏவுகின்றான் இன்னும் மானக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்க செயல்களையும் அழிச்சாட்டியத்தையும் விட்டு என விளக்குகின்றான் நீங்கள் நினைவு கூர்ந்து சிந்தித்திட அவன் உங்களுக்கு உபதேசிக்கின்றான் என்று அல் குருவானுடைய வசனம் இன்னல்லா யோமுரு பில்லாதிலி வல் எஹான் வ ஈதா இதுல் குருபா வ என்ஹானில் வஹ்ஷாயி வல் முங்கர் வல் பஹி யாயுதுக்கும் லால்லக்கும் ததக்கரூன் இவைகளெல்லாம் ஏன் சொல்லுகிறான் என்றால் நீங்கள் சிந்தித்து என்ன நீங்கள் நினைவுகூர்ந்து சிந்தித்திட அவன் உங்களுக்கு உபதேசிக்கின்றான் இந்த குருவானுடைய வசனம் எல்லா பள்ளிவாயல்களிலும் கொத்துபாக்களிலே கடைசி நேரத்திலே ஓதுவதை நாங்கள் பார்க்குகிறோம் இது கொத்துபாவில் எவ்வாறு இடம்பெற்றது என்று பார்த்தால் உமர் அப்துல் அசீஸ் அவர்களுடைய காலத்திலே தான் இவ்வாறு ஓதுங்கள் என்று அவர்கள் பணித்த ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்குகிறோம் ஏனென்றால் அன்று அன்றுத்தினுடைய வரலாற்றை நாங்கள் பிறட்டி பார்க்குகின்ற பொழுது கரைபுடிந்த சில நிகழ்வுகள் அதில் தலையோடு இருந்த கோபம் அது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அசரத் அலி அவர்களை மெம்பர்லே மெம்பர்லே கூட ஏசக்கூடிய குற்றஞ்சாட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது அவைகளை தடுத்து நிறுத்துவதற்காக இப்படியான ஒரு விடயத்தை செய்ததாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்குகின்றோம் ஆகவே இந்த இந்த என்ற நீதி நியாயம் இருக்குகின்ற பொழுதுதான் எல்லா இடங்களிலும் ஒவ்வொருவருடைய காரியங்கள் பணிகள் அவைகள் எந்த விதமான குறுக்கு வழிகளும் இல்லாமல் நேர்மையாக விளையாக என்று சுரண்டாமல் அடித்து பறிக்காமல் சரியான முறையில் என்ன செய்யப்படும் நிலைநாட்டப்படும் அங்கே உணர்த்தப்படும் நாங்கள் ஹஜ்ஜில் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பெரும் கோடீஸ்வரர்கள் வருவார்கள் கருப்பர்கள் வருவார்கள் வெள்ளையர்கள் வருவார்கள் யூரோப்பை சேர்ந்தவர்கள் வருவார்கள் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் வருவார்கள் ஆசியா நாட்டை சேர்ந்தவர்கள் வருவார்கள் அரபியர்கள் வருவார்கள் எல்லோரும் ஒரே வெண்ணிற ஆடை எல்லோருடைய வாயிலும் இருந்து ஒரே சொல் லப்பை கல்லாகும் லப்பை லப்பை கலா ஷரீ கலக்க லப்பை கிண்ணல் ஹம்தவன் ஞாமத்த லக்கவல் முல்க் லா ஷரீ கலக்க லப்பை என்று ஓங்கி ஒழிக்குகின்ற மினா என்ற அந்த மைதானத்தில் அரபா என்ற மைதானம் அது ஒரு மகஷரை போன்று அங்கே நீதி சமத்துவம் லட்சக்கணக்கான மக்கள் சவுதியிலே அந்த நாள் மக்கா மதினாவில் எந்த விதமான பா ஒரு பொழிசூட இல்லாவிட்டாலும் ஒரு பிரச்சனை நடக்காது இது உலகம் வியக்க தக்க அளவுக்கு இந்த நீதி நியாயத்தை இந்த ஹஜ்ஜிலே கூட நாங்கள் பார்க்கலாம் அரசர் வந்திருக்கிறார் என்று அவருக்கு எந்த விதமான மரியாதையும் அங்கு கிடையாது இந்த நாட்டுடைய அமைச்சர் வந்திருக்கிறார் என்று கிடையாது கருப்பின ஒரு அடிமை வந்திருக்கின்றான் என்று அவரை ஒதுக்குவதை காண முடியாது அல்லது ஒரு கிழத்தைய நாட்டிலே இருந்து ஆசியா கண்டத்திலே இருந்து ஒருவர் வந்திருக்கிறார் என்று அவரை ஒதுக்கி அவருக்கு என்ன வெள்ள உடை போட முடியாது என்று அங்கு சட்டத்தை காண முடியாது இப்படியாக எல்லோரும் மினாவிலே எல்லோரும் அரபாவிலே எல்லோரும் முஸ்தலிஃபாவிலே எல்லோரும் ஹரம் ஷரீஃபிலே வீட்டிருப்பது அந்த ரசூல்லாய் சல்லல்லாஹு அலை வாலி வசல்லம் அவர்கள் தன் அவர்களுடைய மூதாதையிலிருந்து வந்த ஹசரத் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களையும் ஹசரத் இஸ்மாயிலையும் ஹசரத் ஆஜராவையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பிரமாண்டமான ஒரு தத்துவத்தை கொண்டதாக இது காணப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இது ஹஜ்ஜுடைய பாடம் அது ஹஜ்ஜை ஹஜ்ஜிலே தான் இவைகளை பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்குகின்ற போது அல்லாஹூ தாலாவுடைய நீதி பிரபஞ்சத்திலே ஷரியாவிலே மாத்திரமல்ல இந்த சின்ன விடயங்களிலே கூட அமை அமைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இறைவனுக்கு காஃபிரையும் சாலிஹான மனிதரையும் மனிதரையும் ஒன்றாக இறைவன் பார்ப்பதில்லை நன்மை செய்தவர்களுக்குரிய கூலி அவ்வாறே இருக்கும் தீமை செய்தால் அதற்குரிய கூலி அவ்வாறே இருக்கும் இன்னும் அருமை நாளின் நீதியான தராசுகளை நாம் வைப்போம் அப்போது எந்த ஒரு ஆத்மாவும் சிறிதளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது எந்த அளவுக்கென்றால் ஹப்பத்தின் மின்ஹர்தலின் அத்தைனா பிகாபாபினா ஹாசிபின் நன்மையோ தீமையோ ஒரு கடு என ஒரு கடுகின் சிறிதளவு அது இருந்த போதிலும் அனைத்தையும் நாம் கொண்டு வருவோம் கணக்கு தீர்ப்பதில் நாமே போதும் மற்றவர்களின் உதவி நமக்கு தேவையில்லை என்ற கருத்தை அல்லாஹா தாலா சுட்டி காட்டுகிறான் சொன்னால் இறைவனுடைய நீதி இறைவன் விதித்த முறைப்படி தான் செய்ய அமைய வேண்டும் ஒரு ரிவாயத்தினுடைய விளக்கத்திலே நான் பார்த்திருக்கின்றேன் உதாரணமாக ஒரு அதாவது பாதுகாக்க விபச்சாரம் செய்த ஒரு திருமணமாக நூறு அடி அடிக்க வேண்டும் அவன் வேறு வகையான அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்கின்றான் நிறைவைத்துக் கொள்வோம் அல்லது

தொண்ணூத்தி அடி அடித்தால் இறைவன் கேட்பானான் இரக்கம் காட்டுவதில் என்ன நூற்றி ஒரு அடி அடித்தால் கேப்பானா தண்டிப்பதில் என்ன ஒன்றை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அந்த அதற்குரிய அதுதான் அல்ல அதில் என்று சொன்னால் அந்தந்த இடத்துக்கு அந்தந்த வேலைகளை செய்வது என்ன என்ன அந்த அடி ஒட்டி ஒட்டாக அச்சொட்டாக என்ன செய்ய வேண்டும் அந்த விடயங்கள் அமைய வேண்டும் இதுதான் இந்த நீதியினுடைய விடயத்தை பார்க்கிறோம் அதே நேரத்தில் கூலி தரத்த வேண்டுமா நிச்சயமாக கூலி கிடைக்கும் ஏனென்றால் கதபால இறைவன் தனக்கு கடுமையாக்கி கொண்டான் இறைவன் தந்துதான் ஆக வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு அதை தந்துதான் ஆக வேண்டும் என்றால் ஒரு அதிகார இடத்தில் நாங்கள் போஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இல்லை இறைவனுடைய சிபத்துகளை அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை நாங்கள் ஆய்வு செய்து அதில் நாங்கள் கண்ணோட்டம் செலுத்துகின்ற பொழுது அந்த அஸ்மாவு அந்த இறைவனுடைய அழகிய திருநாம்களுடைய எக்குமத்திலே இருந்து விளங்குகின்ற விடயம் அந்த நிச்சயமாக செய்ய மாட்டான் தராமலுக்கு விட மாட்டான் அவை உரியவர்களுக்கு உரிய விஷயத்தை கொடுப்பான் அவனுடைய அடியார்களுக்கு அவன் இறக்க காட்டுவதை இறைவன் தனக்கு கடமையாக்கி கொண்டான் கவி நிச்சயமாக அவன் மிகவும் ஒரு சக்தி மிக்க விதமான தேவை மற்ற செல்வந்தன் பில் கவிய லா கவியர் கட்டாயம் தந்துதான் ஆக வேண்டும் என்று அல்ல அதாவது பலஹீனமான ஃபக்ரான இல்லை ஏழை ஏழையாக எளியவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சக்தி உள்ளவர்கள் தனவந்தர்களாக இருப்பவர்கள் கொடுப்பது அது ஒரு இரக்கத்தினுடைய ரஹமத்தினுடைய பண்பாக இருக்கின்றது இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் இந்த என்ற விஷயம் அவைகளை மறைத்து அக்கல் அம்பால பில்பாத்தில் அநியாயமாக பொருளாதாரங்களை எல்லாம் சுரண்டி வாழ்ந்திருக்கின்றார்கள் இப்படியாக சுரண்டல்வாதிகள் அதே நேரத்திலே இந்த ஆலோசனை இல்லாமல் அல்லது தேர்வு செய்யப்பட்ட உரிய அமீருக்கு தலைவருக்கு இமாமுக்கு பையத் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக தான் விரும்பிய முறையிலே நடந்து கொண்டு செய்த எத்தனையோ விடயங்களை நாங்கள் பார்க்குகிறோம் இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் இந்த நீதி நியாயம் என்ற இந்த விடயம் கூடுதலாக இஸ்லாத்திலே பேசப்பட்டு வந்தது இன்று நாங்கள் பார்க்கலாம் நீதி என்ற சொல்லை வைத்துக்கொண்டு மனித உரிமைகள் என்ற சொல்லை பேசிக்கொண்டு இருப்பவர்களே மனித உரிமைகளை பேசுவதற்கு லாயக்கற்றவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்குகிறோம் ஒரு நாட்டுக்குள் அந்த நாட்டுடைய இறைமையை மீறி அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த தேச மக்களை வெளியேற்றி அந்த நாட்டிலே தாங்கள் விரும்பிய தாங்கள் நினைத்த சட்டத்தை சட்ட சட்ட திட்டங்களை தங்களுடைய எதேச்சு அதிகாரங்களை நிலைநாட்டக்கூடிய தன்மைகளை நாங்கள் பார்க்குகிறோம் ஈராக்குள் நுழைந்து அந்த நாட்டுடைய ஜனாதிபதியை பிடித்து தங்களுடைய பொய்யான குற்றச்சாட்டுகளை சர்வதேசத்துக்கு கொடுத்துவிட்டு அந்த நாட்டுடைய ஜனாதிபதியை தூக்கிவிட்டு வந்த அண்மையிலே நடந்த சம்பவத்தை கூட பார்க்குகிறோம் போன்று நேட்டோவினுடைய படைகள் லிபியா நாட்டிலே அவர்களுடைய விமானங்கள் அந்த கடாபியினுடைய கடாபியினுடைய படைகளை எதிர்ப்பதற்காக அவர்கள் இலக்கு வைத்து தாக்க வேண்டிய அந்த குறிகளையெல்லாம் குறிகளுக்கு அப்பாலும் எவ்வளோ அலிச்சாட்டியங்களையும் எத்தனையோ இடங்களையெல்லாம் அவர்கள் குண்டு மாறி பொழிந்து அந்த நாட்டுடைய செல்வத்தை வீழ்த்தியிருப்பதை நாங்கள் பார்க்குகிறோம் பலஸ்தீனில் இன்று கூட பல்லாயிரக்கணக்கான போராளிகள் முஜாஹிதீன்கள் சொந்த குடிமக்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் இவ்வாறு அநியாயங்கள் நான் நடக்குகின்ற பொழுதும் ஐயன்னா நாவ இவைகளுக்கு எதிரான சட்டங்களை நிறைவேற்ற வருகின்ற பொழுதும் கண்டிக்க வருகின்ற பொழுது அங்கேயெல்லாம் இந்த வீட்டோ பவரை பாவித்து இந்த ஐந்து வீட்டோ பவர் உள்ள வல்லரசுகள் சில நேரங்களிலே தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அந்த சட்டத்திட்டங்களை உடை தெரியக்கூடிய அளவுக்கும் அவர்கள் செயற்படக்கூடிய ஒரு தன்மையையும் நாங்கள் பார்க்குகிறோம் ஆகவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த நீதி என்ற ஒரு விடயம் மனிதனுடைய அடித்தளத்திலே இருந்து வர வேண்டும் ஒரு மனிதனுடைய சிறுபராயத்திலே இருந்து வர வேண்டும் அப் இந்த என்ற ஒரு விடயம் ஒரு மனிதனுடைய ஆளுமையிலே அவனுடைய பர்சனாலிட்டியிலே நல்ல ஒரு பொசிட்டிவான நேரான ஒழுக்கமான தன்மைகளை மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தும் அவனுடைய சிந்தனையிலே அவனுடைய உணர்விலே அவனுடைய எண்ணத்திலே அவனுடைய பண்பிலே அவனுடைய குணத்திலே காலம் சிறுவயதிலே இருந்தே நீதியாக நீதியைப் பற்றி இதாளத்தை பற்றி நாங்கள் பேசி கதைத்து வருகின்ற பொழுதும் அங்கே நிச்சயமாக நீதியும் சமத்துவமும் இடம்பெற்று அங்கு ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு குடும்பமாக குடும்பத்தை நாங்கள் பார்க்கலாம் இதற்காக வேண்டித்தான் உங்களுடைய பிள்ளைகளுக்குள் நீங்கள் சமமாக நடந்து கொள்ளுங்கள் பல மனைவிகள் இருந்தால் மனைவிகளுக்கு இடையில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள முடியாவிட்டால் ஒரு மனைவியை நீங்கள் மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற இஸ்லாத்தினுடைய சட்டத்தை பார்க்கலாம் அல் அதுல சிமத்தின் மின் சிமாத்தி ஷக்ஷியத்தில் இஜாபியா ஒல் அவிமா ஒல்லத்து யும்கின் முஸ்லிமி வ ஷோரி வாக்லி வ உஜ்தானி அந்த தரீக்கை அசாலிபி தர்பியத்தில் இஸ்லாமியா முந்து சிகர் என்று அழகான ஒரு வரைவிளக்கணத்தை இந்த ஒழுக்கவியல் கற்பிக்க வந்த அறிஞர்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று நீதி நியாயத்துக்கு எங்களுடைய அஹ்லாக்கிலே ஒழுக்கத்திலே ஒழுக்கத்துக்கு அதுக்கு பங்கு இருக்கிறது அதே போன்றுதான் நல்ல ஒரு தீன்தாரியாக மார்க்கப்பட்டுள்ள ஒரு பிள்ளையாக வர வேண்டும் என்றால் அங்கே ஆரம்பத்திலே இருந்து அவன் நீதியான சூழலிலே நீதியான ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே வளர்ந்ததன் காரணமாக அவருடைய ஆத்மா அவருடைய சமூகம் அது மாத்திரமல்ல ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு நாட்டுடைய அரசியல் ஒரு நாட்டினுடைய நீதி இவைகளெல்லாம் சரியாக நடக்க வேண்டுமாக இருந்தால் சிறுபராயத்திலே இருந்து இந்த நீதி அடிப்படையாக ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன செய்ய வேண்டும் பழக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் நீதி என்றால் கூடுதலாக பேசப்படுகின்ற இடம் ஒரு கோட்ஸ் ஒரு அல்லது ஒரு கோட்டிலேயும் தான் கூடுதலாக பேசப்படுவது அது அங்கு மனிதனுடைய எல்லா இடங்களிலும் அரசியலில் மாத்திரமல்ல நீதிமன்றத்தில் மாத்திரமல்ல உச்ச நீதிமன்றத்தில் மாத்திரமல்ல சாதாரண காது கோட்டில் மாத்திரமல்ல இணக்க சபைகளில் மாத்திரமல்ல அது மனிதனுடைய எல்லா இடங்களிலும் மனிதனுடைய பொருளாதார அரசியல் அவனுடைய பணிகளில் அவனுடைய பாடசாலையில் அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய ஒழுக்க விஷயத்தில் அவனுடைய கலாச்சார விடயத்தில் அவன் செய்கின்ற பணி எல்லா இடங்களிலும் இந்த நீதி என்ற விடயம் இருக்க வேண்டும் காலையில் ஒன்பது மணிக்கு வேலைக்கு போகின்றவன் நாலு மணிக்கு ஓஃப் ஆகி வரணுமென்றால் அவனுடைய அந்த பொறுப்பை அவன் உணர வேண்டும் இது நீதி அன்றைக்கு அந்த மேனேஜர் வரவில்லை என்றால் அங்கு ஒரு குதூகலம் பாடசாலைக்கு அதிபர் வரவில்லை என்றால் பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டாட்டம் வளைச்சிருப்பாங்க பொடியமாரி எல்லாருமே என்ன கை ஒரு ஆள் பாட்டு படுகிறேன் இப்படித்தான் பாடசாலைகள் சில இருப்பதை நாங்கள் பார்க்குகின்றோம் அதே போன்றுதான் சில தொழிற்சாலைகள் அதே போன்றுதான் சில கார்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல பொம்பளை பிள்ளைகள் சுப்போசர் இல்லையண்டா மேனேஜர் இல்லையண்டா அதிபர் இல்லை என்று சொன்னால் அண்டைக்கு கொண்டாட்டம் இந்த தன்மை ஏன் வருகிறது என்று சொன்னால் அந்த என்ற விடயம் அந்த சமூகத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து அடிப்படையிலே இருந்து என்ன செய்யப்படவில்லை ஃபைனல் அதுல அசாசு பல் ஹு அசாசு அடிச்சு ஒன்னு இதைத்தான் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் ஆட்சியில் மாத்திரம் நீதியில் மாத்திரம் நீதியில் தான் நீதி செலுத்துவதில் தான் இதாயம் அடிப்படை என்பதல்ல கொடுக்கல் வாங்கலிலே ஒரு மனிதனுக்கு கொடுத்தால் ஒரு பொருளை நாங்கள் கடனாக நாங்கள் ஒருவருக்கு கொடுத்தோம் பெற்றவர் என்ன செய்யணும் உரிய முறையிலே பாதுகாப்பாக கொடுக்கணும் என்ன ஒரு டேமேஜ் ஒன்று ஏற்பட்டு விட்டால் அதற்குரிய கராமத்தை அவர் என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் அவருக்கு சொல்லி அங்கே என்ன செய்ய வேண்டும் அதனை அந்த பொறுப்பிலே இருந்து சரியான முறையில் அவர் வெளியேற வேண்டும் இதே போன்றுதான் இந்த மக்கள் மனிதர்களுக்கிடையிலே நாடுகளுக்கிடையிலே இவ்வாறு பேணப்படுகின்ற பொழுது ஒரு நாடு முன்னேற வேண்டும் இன்று எந்தெந்த நாடுகளிலே ஒரு நாட்டினுடைய ஒரு என்று சொன்னால் அது ஜப்பானுக்குரியதா சைனாவுக்குரியதா சொல்லி ஜப்பானியர்களை தூண்டுவது சைனாவுக்குரியது என்று சீனர்களை தூண்டுவது தூண்டிவிட்டால் ஆயுத சப்ளை பண்ணக்கூடிய பிளாக் மார்க்கெட் அல்லது மனிதர்களை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை சப்ளை பண்ணுவவர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் அல்லது சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமைகள் மீறப்படுகிறது அநியாயம் நடக்கிறது என்று அந்த விடை கோஷங்களை முன்வைத்து அந்த சிறுபான்மை சமுதாயத்தை தூண்டி விடுவது அல்லது மதங்களுக்கு இடையிலே இந்த நாங்கள் கடந்த ரமதான் நோன்பிலே கூட நாங்கள் பார்த்தோம் ஆயிரக்கணக்கான மியன்மார் பர்மா முஸ்லிம்களை அங்கிருந்த ஏனைய மதத்தை பின்பற்றுபவர்கள் செய்த அநியாய கொடுமைகள் எல்லாம் வெப்தலங்களிலே குறைவாக வந்தாலும் அவைகள் உண்மையாக நடந்திருப்பதை பார்க்கிறோம் இதே போன்றுதான் இன்னும் ஒரு நாடுகளுக்கு நாட்டுக்கிடையிலே பிலிப்பீனிலே பார்க்கலாம் அதே போன்று நாங்கள் ஈரான் ஈராக் யுத்தத்திலே நாங்கள் பார்த்தோம் நாட்டினுடைய எல்லை பிரச்சனைகளை வைத்து அதே போன்று இன்று சிரியாவிலே நடக்குகின்ற மோதல் மோதல்களை பார்க்குகின்றோம் பஹ்ரைனில் நடப்பதை பார்க்குகிறோம் இதே போன்றுதான் ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் அவர்களுக்கு முஸ்லீம்களை ஷியா சுன்னாவை தூண்டிவிடுவதா அல்லது ஒரு நாட்டையும் இன்னொரு நாட்டையும் கிளறி விடுவதா அல்லது இன்னொரு மதத்தையும் இன்னொரு மதத்தையும் விடுவதா அல்லது ஒரு நாட்டுக்குள் சிறுபான்மை பெரும்பான்மை என்று அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவான விஷயங்கள் நேரான நேர் மாற்றமான விடயங்களை தட்டிவிடுவதா என்பதையெல்லாம் ரகசியமாக ஆழமாக அவர்கள் சிந்தித்து அதற்கு ஏற்ற முறையில் காய் நகர்த்தி தங்களுடைய தந்திரோபாயங்களை நடாத்துவதை உலகத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இஸ்லாம் நீதியை நிலைநாட்ட வந்த மார்க்கம் இன்னதாக யாமுருபில் அதில் அல்லாஹு தாலா நீதியை நிலைநாட்டுங்கள் என்று எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான் எக்குசித்து நீங்கள் நீதி செலுத்துங்கள் இன்னதா யுஹப்புல் முக்குசித்தேன் அல்லாஹு தாலா நீதியை செலுத் நீதி செலுத்தக்கூடியவர்களை விரும்புவனாக இருக்குகின்றான் ரசூல்லாய் சல்லல்லாஹூ அலை வாலி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் ஒரு ஊழியன் அவனுடைய ஒரு பணியை செய்துவிட்டு வேலையை செய்துவிட்டு அவனுடைய நெற்றி வியர்வை சிந்து முன்பதாகவே அவனுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று தனிநபர் இன்டிவிஜுவல் உரிமைகளை என்ன செய்தார்கள் வழங்கியிருந்தார்கள் என்று சொன்னார்கள் ஒரு ஊழியனுடைய கூலியை ஒரு வேலைக்காரனுடைய கூலியை அவனுடைய வியர்வை முன்னால் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன இந்த ஹதீதை அதிரை மாஜாவிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்றுதான் இடையிலே பலதார பல மனைவிகளை வைத்திருப்பவர்கள் மனைவிகளுக்கு இடையிலே சகோதரர்களிடத்தில் சகோதரிகளுக்கு இடையிடையிலே நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் என்ற இந்த தத்துவத்தை இஸ்லாம் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சூரத்தில் மும்தாயினா எட்டாவது வசனத்திலே நீங்கள் நீதி நிலை நீதியை நிலைநாட்டுங்கள் நிச்சயமா அல்லாஹு தாலா நீதி செலுத்துபவர்களை ஒப்பு வைக்கிறான் யூ ஹிபுல் முகசுதீன் என்று வந்திருப்பதை நாங்கள் பார்க்குகிறோம் ஆகவே இந்த அல்குர்வானுடைய இந்த வசனத்திலே எவ்வாறான ஒரு நீதி எவ்வாறான ஒரு நியாயம் பேசப்படுகின்ற பேசப்படுகின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றுதான் ஒரு பாடசாலை ஆசிரியர் எடுத்துக்கொண்டால் அந் ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களுக்குரிய திறமைக்கு ஏற்ற புள்ளிகளை மார்க்ஸ்களை கொடுக்க வேண்டும் இதே போன்றுதான் ஒரு ஊழியன் வேலை செய்கின்ற பொழுது அவனுடைய வேலைக்கு ஏற்ற கூலியை கொடுக்க வேண்டும் இப்படியாக என்னென்ன இடங்களிலே எல்லாம் நாங்கள் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் இந்த தன்மை அமைந்திருப்பதை பார்க்கலாம் அதே நேரத்திலே இன்று இன்னுமொரு கண்ணோட்டத்திலே இந்த என்ற விடயத்தை நோக்கியிருப்பதை ஆய்வு செய்திருப்பதை பார்க்கலாம் சிலர்கள் பெரிய பணக்காரனாக இருக்கிறார்கள் சிலர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் சில பெண்கள் சில ஆண்கள் அழகர்களாகவும் ஆண் அழகர்களாகவும் பெண் அலைகளாக இருக்கிறார்கள் சிலர்கள் பார்ப்பதற்கு அசிங்கமாக இருப்பார்கள் அல்லது கொட்டானாக இருப்பார் இருப்பார் அல்லது கருப்பாக இருப்பார் அவர் வெள்ளையாக இருப்பார் அல்லது படித்தவராக இருப்பார் பாமரராக இருப்பார் அல்லது ஒழுக்கம் கெட்டவராக இருப்பார் ஒழுக்கம் உள்ளவராக இப்படியான ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை நாங்கள் பார்க்குகிறோம் இவைகளை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று பார்க்குகின்ற பொழுதும் அல்லாஹுத்தால் நிச்சயமாக இவ்வாறான ஏற்றத்தாழ்வுகள் இவ்வாறான முரண்பாடுகள் என்ன என்று சொன்னால் இன்னல் ஹெக்மத்தி இப்படியான முரண்பாடுகளும் இவரா சிலர்களை பார்த்தால் சாப்பிட்றது கூட வச இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை நாங்கள் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே பார்க்குறோம் சிலர்களை பார்த்தால் பிறப்பில் இருந்து காலமெல்லாம் ஏழைகளாகவே அவர்கள் மடிகின்றார்கள் சிலர்களை பார்த்தால் செல்வம் கொளிக்கும் நாடுகளாகவே அவர்களுடைய நாடு இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் இந்த எல்லாம் ஏன் இருக்கிறதுன்னு சொன்னால் வாதமி முசாவாத்தி பைனகும் வ துனியா தாருல் பலா இந்த உலகம் இருக்கிறதே இது சோதனை களம் அல்லாவுதால சோதித்துப் பார்ப்பான் இந்த உலகத்திலே இவ்வாறு வைத்தால் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் ஒலி ஹ்திபார் ஃபஹலக்க நிலாமன் யு ஹத்தி ரஃபி பாவுது நாசிஃப் ஹக்கு பாவுதுல்லாஹர் எபுள் ஓ கும் மையக்கும் அமலா சிலர்களை ஆட்சியாளர்களாக வைத்திருப்பான் ஏன் அவர்களுடைய ஆட்சியின் மூலம் எவ்வாறு மனிதர்களோடு நடந்து கொள்கிறார்கள் சோதனைக்காக இறைவனுக்கு சுபான கொடுப்பான் இந்த சோதனையிலே எவ்வாறு அவர்கள் பொறுமை சாதிக்கிறார்கள் எவ்வாறு பொறுமையாளர்களாக இருப்பார்கள் ஏனென்று சொன்னால் நேரம் முடிவடைகிறது சிலர்கள் ஏழைகள் யோசிப்பார்களாம் மர்ம நாளையில் இறைவன் கொடுக்குகின்ற கூலியை பார்த்து சா இறைவன் என்னை ஏழையாகவே மரணித்து வைத்திருக்கலாமே நான் ஒரு வேலையாகவே இந்த உலகத்தை விட்டு மரண திரிக்கலாமே என்று அவர் நினைப்பார் ஏன் அவர் அந்த அளவுக்கு இறைவனுக்கு சுபான மருமையிலே கொடுப்பானார் இந்த உலகத்தில் செல்வத்தை கொடுத்தார் அவர் அந்த முந்திருந்த ஆரம்ப நிலைகளை மறந்து தொழ மாட்டார் ஹஜ்ஜி செய்ய மாட்டார் செல்வந்தருக்கு ஹஜ்ஜி கடமை ஹஜ்ஜிக்கு போக மாட்டார் அதனால தண்டனை ஏற்படும் தொழாவிட்டால் தண்டனை ஏற்படும் சக்காத்து கொடுக்க மாட்டார் தண்டனை ஏற்படும் எனவே வேலையாக இருந்தார் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை ஹஜ்ஜி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவே அல்லாவுத்தால ஏழையாக வைத்திருப்ப அவனுடைய நீதி அல்லாஹூத்தால அவனை அவ்வாறு வைத்திருப்ப அவனுடைய நீதி எனவே இந்த இந்த இவ்வாறான விடயங்கள் எல்லாம் ஏன் இறைவனுக்கு சுபான உத்தாலா வைத்திருக்கின்றான் என்றால் இந்த உலகம் சோதனைக் களம் இந்த சோதனை களத்திலே யாரெல்லாம் போட்டி போட்டு முயற்சி செய்து பொறுமையோடு இருந்து வெற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமா அல்லாஹூ தாலா அந்த உலகத்திலே கூலியை கொடுப்பான் என்ற நல்ல செய்தியோடு இன்றைய பேச்சை முடித்து இன்ஷா அல்லா தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே இது பற்றிய மேலும் பல விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே கூறலாம் என்று நினைத்து அல்லாஹூ தாலா தந்திருக்கின்ற சந்தர்ப்பங்களை சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த சந்தர்ப்பங்கள் மேகத்தை போன்று எங்களை விட்டும் விடும் ஆகவே இந்த சந்தர்ப்பங்கள் இவ்வாறான மஜிழிசிகளிலும் இவ்வாறான நல்ல இடங்களிலும் உரிய நேரத்துக்கு வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ தாலா உங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய உங்களுக்கும் எனக்கு மாத்திரம் தான் தந்திருக்கின்றான் ஆகவே மற்றவர்களுக்கு அவ்வாறான விடயங்களை நாங்கள் முயற்சி செய்து கூட்டிக் கொண்டு வருகின்ற பொழுதும் அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற நன்மையில் எங்களுக்கும் கிடைக்கும் ஆகவே அப்படிப்பட்ட நல்ல முயற்சிகளிலே நல்ல விடயங்களில் ஈடுபட்டு இறைவனுக்கு பொருத்தமான நல்ல நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் ஏனையவர்களையும் அல்லாஹு தாலா ஆக்கியல்வனாக வரமத்துல வபரகாத்தூர்